மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிஃப்டி கோல்டு அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோடைய நேற்று ஹை வியாழக்கிழமை ஹை வந்து 16,369, லோ 16,287. ஒரு சின்ன நேரோ ரேஞ்ச் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 16,150 கீழே அது வந்து போகாத வரைக்கும் அது வந்து பாசிட்டிவாக இருக்கிறது சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ புல்லிஷாக தான் இருக்கு, பட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு நேரோ ரேஞ்சிலே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏதர் அப்பர் சைடு பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லா மொமெண்டம் கிடைக்கலாம். ஒருவேளை டவுன் சைடு பிரேக் அவுட் கிடச்சி 151 கீழே வந்தால் டவுன் சைடு மொமெண்டம் கிடைக்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து நேரோ ரேஞ்ச் நேற்று முடிஞ்சதுனால இன்றைக்கும் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்றைக்கி நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,300 கீழே சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,350 பாயிண்ட்டு தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நேரோ ரேஞ்சில். பட் வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிது அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் போச்சுன்னா நிஃப்டியோட டார்கெட் வந்து மேலே 16,420 வரைக்கும் இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சின்னு சொன்னால், அதாவது 16,274 கீழே போச்சுன்னா 16,205 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் கீழே இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் ஸோ அந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். பட் பொசிஷனலாக நம்ம சொன்ன வியூ கரெக்டாக இருக்கும். பொசிஷனலாக நம்ம சொன்னது வந்து 16,150 வந்து நீங்கள் சப்போர்ட்டை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம், பையிங் லாங் பொசிஷனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நம்ம வந்து கெஸ் பண்ணோம் வந்து 36,100 வந்து ஹை, 36,800 வந்து லோவாக இருக்கும், இந்த 300 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் நேற்று நம்ம பேசும்போது சொல்லி முடித்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று நம்ம சொன்னது வந்து 36,100 35,800 தான் ட்ரேட் ஆகும், நேரோ ரேஞ்சாக தான் இருக்கும் பேங்க் நிஃப்டின்னு சொல்லி. எக்ஸாக்டாக வந்து ஹை 36,128 தான் ஹை, லோ வந்து 35,793. இந்த 300 பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ பர்ஃபெக்டாக நேற்று பேங்க் நிஃப்டி நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நேரோ ரேஞ்சில் இருந்ததுன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராட்டஜிலேயே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய ரேஞ்ச் வந்து சப்போர்ட் வந்து 35,920, ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,050. ஸோ இந்த நேரோ ரேஞ்சில் இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சப்போர்ட் வந்து 35,920. பேங்க் நிஃப்டிங்கிறதுனால அந்த 20 பாயிண்ட் விட்டுலாம் நீங்கள், 35,900 சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 36,050, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க சான்சஸ் அதிகம். பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சைட் வேஸ்ல இருக்கனால எப்போ வேணா பிரேக் அவுட் கிடைக்கலாம். பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா பேங்க் நிஃப்டியோட பாசிட்டிவ் டார்கெட் வந்து 36,500. கீழே டவுன் சைடு வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா 35,750 கீழே தான் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கும். கிடைச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு 35,500 வரைக்கும் 400 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அஸ் யூஷுவல் கோல்டு பற்றி பார்க்கலாம். கோல்டு நம்ம லாங் டேர்மில் கோல்டு எப்பயுமே நம்ம பை தான் சொல்லியிருக்கோம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 46,581 வந்து ஹை நேற்று, 46,151 வந்து லோ. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேற்றுலாம் கொஞ்சம் இறங்கு முகமாக தான் இருந்தது லைட்டாக. ஸோ சைட் வேஸ் டு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். கோல்டை பொறுத்த வரைக்கும் 46,476 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 46,250 சப்போர்ட் ஆகும் இருக்க சான்ஸ் இருக்கு. டவுன் சைடில் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் 46,080 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே டார்கெட் வந்து 45,885 வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி பெரும்பாலும் பாசிட்டிவ் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் பாசிட்டிவ் டார்கெட்டு கோல்டுக்கு விட்டுடலாம். நன்றி, வணக்கம்.